வணக்கம் மக்களே, முதல் முறையாக ஐபிஎல் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா துபாயில் நடக்க போகுது. துபாயில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தங்கம் தான் வச்சுருந்தாங்க, இப்போ ஐபிஎல் ஆப்ஷனில் பிளேயர்ஸை வைக்க போகிறாங்க. அந்த ஆப்ஷனில் யார் யாரெல்லாம் எந்தெந்த டீமுக்கு போவாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்வையாளர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, இது வந்து ஜஸ்ட் எங்களுடைய பார்ட் ஒன் வீடியோ தான். இந்த வீடியோவில் ஐபிஎல்ல இருக்கக்கூடிய ஒரு 5 டீம்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி அதுதான் இந்த வீடியோவில் நாங்கள் கவர் பண்ணி பேசுவோம். ஃபர்ஸ்ட்டாக மும்பை இந்தியன்ஸை பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியாவுடைய ட்ரேடுக்கு அப்புறம் ஒரு கலப்பால லைனப்பாகவே தெரியுறாங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியாவுடைய நியூ கேப்டன்சி, அவருடைய அப்பாயின்மெண்ட்க்கு அப்புறம் ஒரு ஆடிங் ஸ்பைஸ் டு த ஃப்ளேவர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எம்ஐ வந்து ஐபிஎல் ஆப்ஷனில் என்ன பிளேயர்ஸ்க்கு போவாங்க, அவங்களுடைய நீட் ஆக்சுவலி என்ன? எம்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவை. ஆக்சுவலி எம்ஐக்கு ஒரு பூம்ராவோட ஒரு பேரப் பண்ண ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவை. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங்கிங் பவுலராகவும் இருக்கும். அண்ட் எம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக்காகவே இருந்திருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட்டாக இருக்கட்டும், மிச்சில் மெக்லகனாக இருக்கட்டும், அதனால் பார்த்தீங்கன்னா மிச்சில் ஸ்டார்க்குக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் மிச்சில் ஸ்டார்க் எங்களுக்கு தெரிஞ்ச அவர் மும்பை இந்தியன்ஸ்க்கு போகமாட்டார் அப்படின்னு நாங்கள் கணிக்கிறோம். பட் ஒரு இந்தியன் பேசர்ஸ் அப்படின்னு நம்ம இந்த ஆப்ஷனில் பார்த்தோம்னா கார்த்திக் தியாகி ஒரு பேர் பார்த்தீங்கன்னா முன்னெடுத்துட்டு வருது. உமேஷ் யாதவ் பவர் பிளேயில் ரொம்பவே நல்லா போட்டிருக்காரு. அதனால் இந்த ரெண்டு பிளேயர்ஸில் ஒரு பிளேயர் எம்ஐக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது, லோ பட்ஜெட்டும் கூட. அண்ட் எம்ஐ பார்த்தீங்கன்னா ஜெரல் கோச்சேக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு எங்களோட கருத்து. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெரல் கோச்சே பார்த்தீங்கன்னா மும்பை விக்கெட்டில் அவரை மாதிரியான ஒரு பேஸ் பவுலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைட்டலாக இருப்பார், ரொம்பவே நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்றது என்னோடய கருத்து. அதனால் ஜெரல் கோச்சேக்கு எம்ஐ போவாங்க. பட் எம்ஐ எடுப்பாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகக்கூடிய விஷயந்தான். ஏன்னா எல்லா டீமுக்குமே நல்ல ஆப்ஷன் பர்ஸ் இருக்குது. அண்ட் எம்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னருக்கு போவாங்க. வனிந்து அசரங்காவுக்கு ஒரு ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் வனிந்து அசரங்காவை கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்றது என்னோடய கெஸ். வேறு ஏதாவது ஸ்பின்னர் நீ ஏதாவது நினைக்கிறியா? உன்னோட சஜஷன் என்ன? மேபி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போல. ஏன்னா க்ருணால் பாண்டியா அவங்களுக்கு வந்து ஓவர் த இயர்ஸ் எம்ஐக்கு இருந்த வரைக்கும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஏதாவது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆஸ்டன் ஏகரை தான் அதையும் மென்ஷன் பண்ண சொல்கிறாரு. அண்ட் ஒரு இந்தியன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கூட போகலாம். நமக்கு மும்பை வந்து நல்ல டேலண்ட் ஸ்கவுட் வச்சுருக்காங்க. அதனால் மேபி எம் சித்தார்த் கூட போகலாம். ஹூ நோஸ், சொல்ல முடியாது. திடீர்னு இப்படி டேலண்ட் ஸ்கவுண்ட்டை எடுத்து இந்தியன் டீமுக்கு ப்ளே பண்ணுற அளவுக்கு ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்ப முடியாது. எம்ஏ ஸ்கவுட்ஸை மட்டும் என்றைக்குமே நம்ப முடியாது. கன்சிஸ்டன்ட் டீம் இன் ஐபிஎல் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் அதில் ஒரு அணியாகவே இருப்பாங்க. இந்த ஐபிஎல் 2024 ஆப்ஷனில் எஸ்ஆர்எஸ் எந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்கு ட்ரை பண்ணுவாங்க, அண்ட் போன சீசன் எஸ்ஆர்எஸ் பண்ண தப்பை இந்த வாட்டி எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத தான் நம்ம இப்போ அஜய் கிட்ட கேட்க போகிறோம். அஜய், யாரெல்லாம் எடுப்பாங்கடா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். போன வருஷம் வந்து பிரையன் லாரா வந்து ஒரு ஃபேக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதாவது ஆல்ரவுண்டர்ஸ் இந்த இம்பேக்ட் ரூல் வந்ததுக்கப்புறம் அதிகமாக தேவைப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது. பட் அவங்களுக்கு அது ஒரு ரொம்பவே பேக் ஃபயர் ஆச்சு. ஸோ இந்த வருஷம் ஷார்துல் தாக்கருக்கு டெஃபினட்டாக போவாங்க. ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர் பேரப் பண்ணிக்கலாம், லைக் வித் வாஷிங்டன் துந்தரோட பேஸை வேரி பண்ணி பவுலிங் போடுவார். கிரன்ச் சுச்சுவேஷன்ஸில் அதுவும் டபுள் பேஸ்ட் விக்கெட்டில் அவர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அண்ட் பேட்டிங் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல் ஓவர் ஆர்டர் பேட்டர். அண்டு ராசி வேண்டர்டர்சன், ராசி வேண்டர்சன் ஏன் முக்கியம்னா அவங்களுக்கு வந்து மிடில் ஆர்டருடைய ஃபார்ம் என்றைக்குமே கன்சர்னாக இருந்திருக்கு. அவர் ஒருவேளை வந்தார்னா மிடில் ஆர்டர் ஸ்டெபிலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஃப்ளேவரே வரும், லைக் 4-5-6 மார்க்ரம், ராசி வேண்டர்சன் அண்டு ட்ராசன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்பவே ஒரு இப்போ நீடாக இருக்குதோ அப்படின்னு தோணுது ராசி வேண்டர்சன் மாதிரி ஒரு பிளேயர். அண்ட் ரச்சின் ரவீந்திரா, அபிஷேக் சர்மா, மயங்க் அகர்வால் ஒரு நல்ல ஓப்பனர்ஸ். பட் ஒருவேளை குவிக் விக்கெட்ஸ் விழுந்துருச்சுன்னா காமன் கம்போஸ்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் அக்ரெசிவ் இன்டென்ட்டையும் விடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்னால் ஐ திங்க் நம்பர் 3 ரச்சின் ரவீந்திரா மோஸ்ட் பர்ஃபெக்டாக இருப்பார். அண்ட் நல்ல ஸ்பின்னரும் கூட, ஆல்ரவுண்டர். ஸோ மறந்துடக்கூடாது. தென் ஹசரங்கா போகலாம், பிகாஸ் ஆதில் ரஷீத் ஒரு அண்டர் பர்ஃபார்மராக இருந்தார் போன வருஷம். அவரும் இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர், அதே நேரத்தில் ஆப்போசிஷனை வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷனுக்குள்ளே போடக்கூடிய ஒரு பவுலராக ஹசரங்கா இருப்பார். போன வருஷம் அவருக்கு சரியாக அமையல, பட் ஹூ நோஸ் இந்த வருஷம் அவருக்கு நல்லாவே அமையலாம். அண்ட் ஜாஷ் இன்லீஸ், ஜாஷ் இன்லீஸ் வந்து மேபி க்ளாசனுக்கு ஒரு நல்ல பேக்கப்பாக இருப்பார். பட் அவரையே நாங்கள் இன்மே ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்தியாவுக்கு எதிரான ஒரு பிரில்லியன்ட் ஹண்ட்ரட் அடிச்சிருப்பாரு. எக்ஸப்ஷனலி சொல்லணும்னா நம்ம அவருடைய அக்ரெசிவ் இன்டென்ட் எடுக்கணும். ஸோ எஸ்ஆர்எச் மாதிரியான ஒரு டீமுக்கு அக்ரெசிவ் இன்டென்ட், அதே நேரத்தில் விக்கெட்டை நல்லா பிடிச்சிட்டு டீமுக்கு வந்து ஒரு ஸ்டெபிளைஸ்டாக நின்று ஒரு ரன்ஸ் அடிக்கிற மாதிரி ஒரு பிளேயர்னா ஐ திங்க் ஜாஷ் இன்லீஸ் எடுக்கலாம். ஐபிஎல்ல ஜஸ்ட் 2 இயர்ஸ் ஓல்டான எழுச்சி டீம், 2 வருஷமே வந்து கம்ஃபர்டபுளாக பிளே ஆஃப் போனாங்க. பட் ஸ்டில் ஃபெமிலியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்பவே அவங்களுடைய ஆப்போசிஷனால ஈஸியாக வந்து வெளியேற்றப்பட்டாங்க பிளே ஆஃப்லேருந்து. ஸோ இந்த வருஷம் பிளே ஆஃப்க்கு போகிறது அப்படிங்கிறத தாண்டி பிளே ஆஃப் போய் மறுபடியும் ஒரு ஐபிஎல் ஃபைனலுக்கு போய்
லைக் ஆப்போசிஷனோட எந்த அளவுக்கு டஃப்பாக காம்பீட் பண்ணுறதுக்கு எல்எஸ்சி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பாங்க. எல்எஸ்சி அதாவது லக்னோ விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே அசிஸ்டன்ஸ் தரும். அதனால் நல்ல ஸ்பின்னர்ஸை பார்த்தீங்கன்னா லக்னோ அணி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. முஜிபுர் ரஹ்மான் வேர்ல்ட் கப்பில் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் செகண்ட் பிளேயராக முகமது நபிக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு ஆஃப்ஸ்பின் போடக்கூடியவர் லக்னோ விக்கெட்டில் ரொம்பவே அசிஸ்டன்ஸ் தரும் ஸ்பின்னர்ஸ்க்கு. அதனால் முகமது நபிக்கும் போவாங்க. அண்ட் லக்னோ விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போட்டால் ரொம்பவே அசிஸ்டன்ஸ் தருது. ஸ்லோயர் பால்ஸை நல்லா யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஐபிஎல் 2024 ஆக்ஷனில் இருக்காங்க அப்படின்னா அது ஒரே ஒருத்தர் தான், அது ஹர்ஷல் பட்டேல் தான். அதனால் ஹர்ஷல் பட்டேலுக்கு ஹெவியாக போவாங்க, தோ பர்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும். அண்ட் அவங்க கிறிஸ் பாக்ஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸில் ஸ்விங் பண்ண ஒரு போலர் தேவை, அதனால் கிறிஸ் பாக்ஸுக்கு போவாங்க. அண்ட் மார்க்வுட்டுக்கு ஒரு பேக்கப்பாக லாக்கி ஃபெர்குசனுக்கு போவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. மார்க்வுட் எல்லா கேமுக்கும் அவைலபிளாக இருக்க மாட்டார், அதனால் லக்னோ அணி ஒரு சில கேம்ஸ்க்கு லாக்கி ஃபெர்குசனையும் ஒரு சில கேம்ஸ்க்கு மார்க்வுட்டையும் ஆட வைப்பாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. அதனால் லாக்கி ஃபெர்குசனுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஈசா லக்கப் நம்மதே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு நம்பின ஆர்சிபி ஃபேன்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா துயரத்தில் தான் போயிருக்காங்க. விராட் கோலி ஒரு தடவையாவது ஐபிஎல் டிராஃபியை தொட முடியுமா அப்படின்ற கேள்வி பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படி தொட இந்த ஐபிஎல் 2024 ஆப்ஷனில் ஆர்சிபி என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு நீ நினைக்கிற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிச்சல் ஸ்டார்க் வந்து இந்த வருஷம் ஐபிஎல்க்கு நான் அவைலபிளாக இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து மிச்சல் ஸ்டார் கண்டிப்பாக நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க. பட் ஹிஸ்டாரிக்கலி பார்த்தா மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஆர்சிபி அப்படிங்கிற ஒரு பாண்ட் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கு அண்ட் ஆர்சிபிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்காரு. ஸோ ஐ திங்க் தே வில் டெஃபினெட்லி கோ பேங் பேங் ஃபார் லைக் மிச்சல் ஸ்டார் அண்ட் ஷார்துல் தாக்கூர் போகலாம். பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர் தேவையானு எனக்கு தோணுது. அண்டு லோவர் ஆர்டர்லேயும் ஒரு பேட்டிங் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் மிடில் ஓவர்ஸில் ஒரு ஸ்டெபிளைஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுலராகவும் இருக்கணும்னா அது கண்டிப்பாக வந்து ஷார்துல் தாக்கூர் இருப்பார் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. அண்டு லோ பட்ஜெட்டில் போகணும் ஏதாவது பேசர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அல்சாரி ஜோசப் போகலாம் அண்டு ஜேசன் ஹோல்டர் போகலாம். பிகாஸ் அவங்க டால் அண்ட் லேங்கி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படிங்கிற டேர்மை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்டு பெங்களூர் மாதிரி பிக்சர்ஸில் ஒரு பவுன்சர் மாதிரி ஒரு பால்ஸ், ஸோ இந்த மாதிரி இதுக்கு கண்டிப்பாக அவங்க யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்டு ஜேசன் ஹோல்டர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் கூட, மறந்துடாதுங்க. தென் அதை தவிர பார்த்தோன்னா கிறிஸ் வோட்ஸ் போகலாம். பிகாஸ் அவருக்கு அந்த இனிஷியல் பவர் பிளே ஃபர்ஸ்ட் பவர் பிளேயில் நல்ல ஸ்விங் பண்ணுவார் பாலர். ஸோ ஆர்சிபி மாதிரி விக்கெட்டில் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பவர் பிளேலே ஸ்விங் பண்ணி மேட்சை நியர்லி டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி ஒரு பிளேயர்ஸ் கண்டிப்பாக ஆர்சிபிக்கு தேவை இந்த ஃபார்ம் ஆஃப் கிறிஸ் வோட்ஸ். ஓவர் த இயர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து ஒரு எவால்விங் டீமாகவே இருந்துட்டு வந்திருக்கு. அண்ட் வித் ரிஷப் பண்ட் கேப்டனாக இருந்தபோது அவங்க வந்து இன்னுமே ஒரு பெட்டர் எவால்வ்டு டீமாக தெரிஞ்சாங்க. பட் போன வருஷம் ரிஷப் பண்ட் இல்லாதது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸாகவே அமைஞ்சது. பட் இந்த வருஷம் ரிஷப் பண்ட் இஸ் பேக் ஆஸ் அ பிளேயர் அண்ட் ஆல்சோ ஆஸ் அ கேப்டன். ஸோ இந்த வருஷம் டீம் ஒரு ரீபில்டு ஃபேஸாக இருக்கும். அண்டு பிளே ஆஃப் நோக்கி எப்படி அவங்களுடைய அப்ரோச் இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ரிக் நாக்கியா பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. வேர்ல்ட் கப்புமே அவர் ஆடலை. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் இந்தியா சீரீஸ்லேயும் அவர் ஆளாக ஆட முடியல. அதனால் அவருக்கு ஒரு பேக்கப்பாக ஜெரல்ட் கோச்சைக்கு போவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. அதுக்கப்புறம் ஒரு டாப் ஆர்டரில் ஒரு நல்ல அக்ரஸிவான பேட்டர் தேவை டேவிட் வார்னரோட. அதனால் ரச்சின் ரவீந்திராவுக்கு டெல்லி அணி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தேர்ட் பிளேயராக கிறிஸ் வோக்ஸுக்கு போவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. டெல்லி அணிக்கு ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் போட ஒரு நல்ல பாஸ் போட தேவை, அதனால் கிறிஸ் வோக்ஸுக்கு போவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு ஃபினிஷர் தேவை. ராமன் பவலா விட்டுருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ், அதனால் ஒரு ஃபினிஷருக்கு தேடுவாங்க. அதனால் ஷாருக் கானுக்கு போவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் ரிஷப் பந்த் வந்து பார்த்திங்கன்னா கீப்பிங் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தகவல் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வருத்தத்தை தருது. பட் அவங்க பார்த்தீங்கன்னா லுக் ஃபார்வர்ட் பண்ணி ஆகணும், ஒரு கீப்பருக்கு தேடி ஆகணும். இப்போ ஜார்ஜ் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கீப்பராகவே இருந்திருக்காரு, அதனால் ஜார்ஜ் இங்கிலீஷ்க்கு டெல்லி அணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இந்தியன் கீப்பர் தேவைன்னா கேஎஸ் பரத்துக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கைஸ், இந்த பார்ட் ஒன் வீடியோவில் நாங்கள் கவர் பண்ண அஞ்சு டீம்ஸுடைய ஐபி ராச்சின் பிட்ஸா இதுவாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொன்னதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அல்லது கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மேலும் பல ஐபிஎல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் டு ஒன் அண்ட் ஒன்லி தமிழ் அப்டேட் ப்ளஸ்.